ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷாலு ஸ்டைல். நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஒயிட் பிரியாணி புலோ தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க காமிக்கிறேன். அரை கிலோ பாஸ்மதி அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. புதினா கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, தக்காளி 1/2, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பொடியான பச்சை மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க நம்ம புலாவுக்கு. அதுக்கு மேட்சிங்கான ஒரு முட்டை கிரேவி நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 6 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை காமிக்கிறேன். ஒரு சில்வர் குக்கர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு 2, பிரிஞ்சி இலங்க, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கலர் விட்டுடுங்க. ரொம்ப பிரைனிஷெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. இது புலோன்றதால 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா கலந்து விட்டுடுங்க. 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸை நம்ம ரைஸ் கூட நல்லா கலர் விட்டுடலாம். நம்ம பவுலில் ஒரு பவுல் அரிசி ஆட் பண்ணோங்க. அதில் வந்து 1/2 பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுடுங்க. குக்கரை மூடி விட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம ஒயிட் ஃப்ளவர் ரெடியாகவும் காட்டியும் நம்ம அதுக்குள்ளே முட்டை கிரேவி சைட் டிஷ் செஞ்சுக்கலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரை வானல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், நட்சத்திர பூ ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 வதங்கட்டும். நல்லா கலரி விட்டுடுங்க. பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இது ஆறட்டும். அரைச்சிக்கிட்டு நம்ம கிரேவி செய்யலாம். பாருங்க, நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வாங்க தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டேங்க. இதில் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 ஸ்பூன். பிரிஞ்சல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெறுமிளகாயத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை வெங்காயம் தக்காளி பேஸ்ட் கூட நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியை 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவு வதங்கட்டோங்க. பாருங்கள், நம்ம மசாலா நல்லா பச்சை வாசனெலாம் போய் எண்ணெய் மேதிங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஃபுல்லாக சுற்றி ஒரு கீரல் போட்டுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. நம்ம வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்க, நம்ம சூப்பரான பொலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸோட பொறுமையாக கிளறி விட்டுடுங்க. அரிசி உடையாத அளவுக்கு ஒரே ஒரு விசில் தாங்க வச்சேன். சூப்பராக வெந்துருச்சு நம்ம பொலா ரைஸு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான நம்ம பொலா ரைஸும் அது கூட நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷாலு ஸ்டைலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.